எல்லோருக்கும் வணக்கம். பழனி முருகனுக்கு தீபாரதனை காட்டும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்ப நாம அந்த வீடியோல பாத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடு அப்படின்னே சொல்லலாம். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னே சொல்லப்படுது. இபோகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. உச்சவர் முத்துக்குமார சுவாமி இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதல் முதலாக வேண்டுகோள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்கார். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க, சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க, ஆனால் முருகன் விடாப்படியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டாரா. பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என பெயர் பெற்றிருக்காரு. பழத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழனி என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவியது அப்படின்னு சொல்லலாம். முருகன் முதல்ல கோவித்து வந்து நின்ற தலம் என்பதால் பழனி அடிவாரத்தில் திருவாமினங்குடி தலமே மூன்றாவது படை வீடு அப்படின்னே சொல்லப்படுது. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரின் கருவறை சுற்று சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பெரிய நாயகியும் மலை அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பே மலை கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவில் வரலாறு நான பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுது. கழகம் பண்ணுவதற்கென்றே பிறந்தவர் நாரதர். ஞான பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காரு. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியையும் விதிச்சிருந்தார். சிவபெருமானோ தன் மகன்களான முருகனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்தளிக்குமாறு கூறியிருக்காரு. பின்னர் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி முதலில் வருபவர்களுக்கு இந்த ஞானப்பழம் பரிசு என சிவபெருமான் கூறியிருக்காரு. அதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியையும் சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்று கொண்டிருக்காரு. உலகத்தை வளம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில வந்து தங்கிவிட்டாராம். சிவனும் பார்வதியும் வந்து முருகனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க. முருகனை பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் பெற்றிருக்கு. மலை அடிவாரத்தில் திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் இருக்கு. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு அப்படின்னே சொல்லலாம். அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி எனும் இரு மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. தன் சேவகனான இடும்பனிடம் 2 மலைகளையுமே தூக்கி வர சொல்லியிருக்காரு. அவனும் காவடி போல 2 மலைகளை கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்கான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வச்சிருக்கான். அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்க முடியலையாம். கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இருந்திருக்கான். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காரு முருகன். இடும்பனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரமளிச்சிருக்காரு. இன்றுமே மலை ஏறும் வழியில இடும்பனுக்கு தனி கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நச்சு பொருட்களை உருவாக்கியிருக்காரு. இந்த 9 விதமான நச்சு பொருட்களை கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காரு. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என கண்டறிஞ்சிருக்காரு. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை கொண்டு முருகன் சிலையை உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது அப்படின்னே சொல்லலாம்.
பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்து மருந்து வழிபெறும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி மலையிலேயே அமைச்சு கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கையில் கோளுடன் ஆண்டியை போல முருகன் காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் நம்ம கடவுளை அடையலாம் என்பதுதான். கோவில் சிலை ஒரு சமயம் காணாமல் போயிருந்தது. அந்த சமயம் முருகன் அவ்வழியே வந்த சேரமன்னன் சேரமான் பெருமாள் கனவுல தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டிருக்காரு. அதன் பின்னரே சேரமன்னனே இந்த கோவிலை கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் தமிழக கோவில்களின் மூலவர் சிலை கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருப்பது இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில ஆதிக்கம் செலுத்துவதே. தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறும். விழாக்களை பொறுத்தவரையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்கள் நேர்த்திக்கடம் செலுத்தும் பொருட்டு தங்கத்தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நடைபெறுகிறது. வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனம் வழிகள் இருக்குது. முடி காணிக்கை செலுத்துவதற்கு அடிவாரத்திலே பல்வேறு இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பழனியின் சிறப்பான பஞ்சாமிரதத்தை வாங்க மலையிலும் அடிவாரத்திலும் கடைகள் இருக்கு. பக்தர்கள் தங்குவதற்கு ஏற்ப தண்டாயுதபாணி நிலையம், கார்த்திகேயன் விடுதி போன்ற விடுதி வசதிகள் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவில் ஞான பழத்துல இருந்து ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள்ள முடிஞ்சு விடுமாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுறாங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. மார்கழி மாதத்தில் பன்னீர் மட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க. சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுத மாணியின் சிரசில வைத்தவுடன் அகற்றப்படுது. முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்புல வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னர் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணியின் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணி சிலையிலும் நெற்றிலும் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய்த்தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவருடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட அரிய மூலிகைகளை கொண்டு சேர்வு செஞ்சு இந்த சிலையை உருவாக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 81 சித்தர்கள் இந்த நவபாசானத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக ஒரு நுணுக்க தகவல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இரு மலைகளையுமே காவடி போல சுமந்து தென்பதிகை நோக்கி கொண்டு செல்ல, முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சிருக்காரு. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்ட செஞ்சிருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு முருகன் கோவில் குலதெய்வமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கல்லில் சிதை செய்து பிரதிஷ்டை செஞ்சு எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்கள்தான் என்று பலரின் எண்ணமாக இருக்குது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மகரந்த லிங்கம் இருக்குது. அது வலது பக்கம் தீபம் காட்டினால் மட்டுமே தான் இதை பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.